இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பல நேரங்களில் இந்த உலகம் கடினமான வார்த்தைகளை பேசி நம்முடைய இருதயத்தை கசப்பாக்குகிறது. நாம் செய்வதறியாது திகைக்கிறோம். இந்த உலகம் நம்மை மாத்திரம் கடினமான வார்த்தைகளை பேசி இருதயத்தை கசப்பாக்கவில்லை. நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவையும் அவர் வாழ்ந்த பொழுது பல நேரங்களில் அவருடைய இருதயத்தையும் கசப்பாக்கி இருக்கிறது. ஆதலால் அவர் எப்படி இதை போலத்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் என்பதை தியானித்தோம் என்று சொன்னால், நாமும் கூட இதை போலத்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆதலால் இந்த காணொளியில் அதை பற்றி நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:20 அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். பாருங்க, பல நேரங்களில் உலகம் நம்மை பார்த்து கூட இதை போலத்த வார்த்தைகளை பேசுகிறது. பைத்தியக்காரன் என்று சொல்லி அழைக்கிறது, பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அழைக்கிறது. நம்மை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை படைத்த நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையும் அழைத்திருக்கிறது. அப்படி அவரை இப்படி மோசமாக திட்டுவதற்கு அவர் என்ன தவறு செய்தார் என்று நீங்கள் யோசித்தால், அவர் செய்த தவறு இதுதான். அவர் ஒரு பிறவி குருடனை குணப்படுத்தினார். அவன் பார்வை அடையும்படி அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஆனால் அது ஓய்வு நாளாக இருந்ததுதான் அவர்களுக்கு அது மிகப்பெரிய தவறாய் மாறிவிட்டது. மற்ற நாட்களில் குணப்படுத்தி இருந்தால் பரவாயில்லை, ஓய்வு நாளில் வேலை செய்ததுதான் மிகப்பெரிய தவறாய் மாறிப்போனது. இரண்டாவது காரியம், அவர் பிதாவாகிய தேவனை என் பிதா என்று சொன்னதுதான் அடுத்த மிகப்பெரிய ஒரு தவறு. ஆதலால் அவரை நோக்கி பேசின வார்த்தைகள் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். போகட்டும், அவரை நோக்கி இப்படி பேசுகின்ற பொழுது அவர் எப்படி அதை எதிர்கொண்டார்? நான் உங்களுக்கு முன்பாக இரண்டு காரியங்களை வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் எப்படி எதிர்கொண்டார் என்று சொன்னால், நோ ரெஸ்பான்ஸ். சில நேரங்களில் இதை பொலத்த காரியங்களை இந்த உலகம் பேசுகின்ற பொழுது அவர் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவில்லை. நோ ரெஸ்பான்ஸ், இதுதான் அவர் எதிர்கொண்ட விதம். முதலாவது எதிர்கொண்ட விதம் நோ ரெஸ்பான்ஸ். இரண்டாவது ஒரு வகையும் கூட அவர் கையாளுகிறார். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:14-19 வரை நாம் தியானிக்க முடியும். இங்கும் கூட அவர் ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு? ஒரு ஊமையனை பேச வைக்கிறார். அவனை எப்படி பேச வைக்கிறார்? அவனுக்குள் இருந்த பிசாசை துரத்தி அந்த ஊமையனை பேச வைக்கிறார். அப்போது அவரை நோக்கி பேசின கடினமான வார்த்தைகள் என்ன? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி, இன்டைரக்டா அவனும் கூட ஒரு பிசாசு தான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுகிறார். எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்? மறுபடியும் அவர்களை திட்டவில்லை. நான் பிசாசு அல்ல, நீங்கள் தான் பிசாசு என்று சொல்லி அப்படி எதிர்வினை ஆற்றவில்லை. மாறாக சரியான கேள்விகளை கேட்கிற, எதிர் கேள்விகளை கேட்கிற. சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதே போல இன்னொரு கேள்வியை கேட்கிறார், நான் பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக சில கேள்விகளை கேட்கிறோம். கடினமான வார்த்தைகளை இந்த உலகம் பேசுகின்ற பொழுது நாம் இரண்டு யுக்திகளை கையாளலாம். இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் இரண்டு யுக்திகளை நாம் கையாளலாம். முதலாவது யுக்தி என்ன என்று சொன்னால், நோ ரெஸ்பான்ஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வார்த்தைகள் அந்த இடத்தில் பதிவு செய்ய முடியாத பட்சத்தில் நோ ரெஸ்பான்ஸ், அந்த இடத்தை விட்டு கடந்து போவது ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்து போவது. இரண்டாவது காரியம், உங்களால் அந்த இடத்தில் எதிர்வினை ஆற்ற முடியும் என்று சொன்னால் மறுபடியும் சண்டை போடாமல், மறுபடியும் அவர்களை திட்டாமல், அவர்களை உணர்த்தும் விதமாக சரியான கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு சரியானவற்றை உணர்த்துவது இரண்டாவது ஆப்ஷன். இந்த இரண்டு ஆப்ஷனில் நம்முடைய சிட்டுவேஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அதை முடிவு செய்யலாம்.
ஹலலூயா. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.